இந்த லலிதா சகஸ்ர நாமத்தை பாராயணம் பண்ணினால் என்ன புண்ணியமோ அதே புண்ணியம் இதற்கும் உண்டு. அதனால ஏதோ ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ல தன்னை காப்பாத்திக்கிறதுக்காக ஒரு பாடின பாட்டு என்பதாக நினைக்க வேண்டாம். அதனால முதல்ல எடுத்த உடனேயே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாருக்கும் தெரியும் அது என்னன்னாக்க, ஒரு கணபதியை வழிபட்டுத்தான் ஒரு நூலை ஆக்குவது என்பதாக. இப்ப இவருக்கும் கூட எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ல பாடினதாக நினைக்கக்கூடிய வாழ்க்கை அப்படி பாடினதா வயசுனாலும் சரி, இல்ல இயல்பாகவே அவர் ஏற்கனவே பாடிக்கொண்டிருந்தார் பாடியவர் அப்படின்னாலும் சரி, எல்லா நூல்களுக்குமே முன்னாடி நாம இப்ப ஒண்ணு பார்த்தோம் இல்லையா, தாரமர் கொன்றையும் சண்பக மாலையும் சாத்தும். இப்ப விநாயகரை தான் வழிபடணும். இப்ப இந்த விநாயகரை வழிபடுவது என்று வருகிற பொழுது இந்த திருக்கடவுள், இப்பெல்லாம் சாதாரணமா திருக்கடையூர் அப்படின்னு ஒரு பரவலாக சில பேர் சொல்லுவோம். அந்த ஊர் ரயில்வே ஸ்டேஷன்ல கூட அதான் எழுதியிருக்குன்னு நினைக்கிறேன், திருக்கடையூர். ஆனா உண்மையிலேயே அது கெட ஊர், கடவுள் இல்லை, கெட அதாவது அமிர்த கெட்டேஸ்வரர். அந்த அமிர்த கெட்டேஸ்வரருடைய ஸ்தலம் என்ற காரணத்தினால இது கெட அப்படின்னா பானை கலசம் அந்த அர்த்தத்துல, அந்த கலசம் ஸ்தாபிக்கப்பட்ட ஊர் கெட ஊர். அது தமிழ்ல உச்சரிக்கிற போது இந்த தனித்தனியா காவலாம் இல்ல ஒரே கா இருக்கிற காரணத்தினால காலப்போக்கில் இது திருக்கடவுர் என்பதாகவே சொல்லப்பட்டு விட்டது. இந்த இடத்துல கூட இந்த க்ஷேத்திரத்தினுடைய மகிமை என்பதாக பார்த்தோம் என்று சொன்னாக்க, அமிர்த கெட்டேஸ்வரர் இது ஒரு யுகத்துல நடந்திருக்க வேண்டிய ஒரு புராண சம்பவமாக தெரிகிறது. கால சம்ஹார மூர்த்தி அது வேறொரு யுகத்துல வேறொரு காலகட்டத்துல நிகழ்ந்த சம்பவமாக தெரிகிறது. எல்லா க்ஷேத்திரங்கள்லயுமே நமக்கு குழப்பம் இப்படித்தான் வரும், ஸ்தல புராணங்களையும் நாலு இருக்கும், அப்ப இது உண்மையா அது உண்மையா அப்படிங்கிற கேள்வி எல்லாம் வரும். அதனாலதான் மகாபெரிவா ஒரு விஷயத்தை ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கா, எங்கேயுமே ஸ்தல புராணங்கள்ல வேறுபாடோ அல்லது அந்த ஒரு ஸ்தலத்தை பற்றியே நான்கைந்து விதமான வெர்ஷன்ஸோ இருந்ததுன்னா நீங்க புரிந்து கொள்ள வேண்டியது, ஒவ்வொரு கல்பத்திலையும் ஒரு நிகழ்வு நடந்திருக்கும் அந்த ஸ்தலத்தை ஒட்டி, ஒவ்வொரு மன்மந்திரத்திலையும் ஒரு சம்பவம் நடந்திருக்கும் அந்த ஸ்தலத்துல. அதனால எந்த மன்மந்திரத்துல எது நடந்ததுன்னு இப்ப அதெல்லாம் பத்தி இங்க மென்ஷன் இல்லாத காரணத்தினால இது எல்லாமே அந்த ஸ்தலத்தோடு சம்பந்தப்பட்ட சத்தியமான விஷயங்கள் தான். இதுல கற்பனைக்கு இடம் இல்லை, இதுல பொய்க்கு இடம் இல்லை, பொய் சொல்ல வேண்டிய அவசியமும் யாருக்கும் கிடையாது. அதனால ஸ்தல புராணங்களே ஒரே ஸ்தலத்தை பற்றி நான்கு வருஷம் இருந்தால் நான்கும் சத்தியம் அப்படி ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி இருக்க. அதன்படி இந்த ஊருக்கு இப்ப அமிர்த கெட்டேஸ்வரர், அதனால்தான் இதுக்கு கெட ஊர், அதுதான் இன்னைக்கு திருக்கடவுர் என்பதாக அந்த ஊருக்கே பெயர் இன்னமும் இருந்து கொண்டே இருக்கிறது என்று சொல்லுகிற பொழுது, அந்த அமிர்த கட்டேஸ்வரர் என்ற வார்த்தை ஏன் வந்தது அப்படின்னு பார்த்தா, புராண ரீதியாக ஸ்தல புராணத்தோடு சம்பந்தப்பட்டு இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா, தேவர்களும் அசுரர்களும் சேர்ந்து பார்க்கடலை கடைந்தார்கள். எதற்காக, தேவர்கள் தங்களுக்கு நிரந்தரமாகவே மரணம் கிட்டக்கூடாது என்று கருதி அமுதத்தை வேண்டி, அப்படி ஒரு அமுதம் அவர்களுக்கு கிடைக்க வேண்டும், அமிர்தம் மரணமற்ற தன்மை, மிருத்யு மிருதம் இது நமக்கு தெரியும். நாம எல்லாருமே அமிர்தசிய புத்திராக அப்படின்னு நமக்கு எல்லாருக்குமே அழைப்பு, சுவாமி விவேகானந்தர் சொல்லியிருக்க, அமிர்தசிய புத்திராக மரணமற்றவர்களே. இந்துக்களாக பிறந்திருக்கிற யாருக்குமே மரணம் கிடையாது. மரணம் என்பது இந்த சரீரத்தை விட சம்பந்தமான பேச்சு இல்லை, அப்பேற்பட்ட அந்த அமிர்தம் என்னத்தினால் தேவர்கள் ஒவ்வொரு முறை அசுரர்களோடு போரிடுவது கொல்லப்படுவது என்பது இயல்பாக இருந்தது. அப்படி கொல்லப்பட்டவர்களை திரும்ப பிழைக்க வைக்க என்ன பண்றதுங்கிறது புராணத்துல ஒரு அஞ்சாறு விஷயம் இருக்கு. அதுல ஒண்ணு சஞ்சீவினி, அதை கொண்டு வருவதற்காக போனான் பிருகஸ்பதியினுடைய புள்ள சுக்கராச்சாரியார் வீட்டுல போய் தங்கினான், அவர்கிட்ட தான் இந்த கலை இருந்தது, அவர்கிட்ட இதை கத்துன்னு வந்தான். இதெல்லாம் மகாபாரதத்துல நாம படிச்சிருக்கோம், நானே இங்கே மகாபாரதம் சொல்லுகிற போது சொல்லியிருக்கேன். அதனால இது ஒரு வருஷம். இன்னொரு வருஷம் என்னன்னு கேட்டா, அந்த பீரியட் முடிஞ்சு போச்சு, அந்த சஞ்சீவினியும் எஃபெக்ட் இல்லாம போயிட்டு, அதனால அமிர்தம் என்று சொல்லக்கூடிய ஒரு தங்களுக்கு மரணமற்ற தன்மையை தரக்கூடிய ஒரு நெக்டார், ஒரு அமுதத்தை கொடுக்க வேண்டும், சாவா மருந்து அப்படி ஒண்ணு வேணும்னு நினைச்சேன். கண்டுவரி தரப்போ அழகா அமிர்தம்ங்கிற வார்த்தைக்கு தமிழ்ல போடுகிறவர் அவர்கள் தான்.
சாவா மருந்தினும் வேண்டற் பாற்றன்றே. விருந்து புறத்ததா தானுண்டல் சாவா மருந்தினும் வேண்டற் பாற்றன்றேன்னு ஒரு குரல். இந்த விருந்து புறத்ததா தானுண்டல், தன் வீட்டுக்கு வந்தவாட வாசல்ல வச்சுக்கிட்டு அவ திண்ணையில உட்கார்ந்து இருக்கிற போது உங்க வீட்டுக்குள்ள அன்னைய ப்ரிப்பரேஷன் ரொம்ப அமிர்தமானதாகவே இருந்தாலும் நீ மட்டும் தனியா சாப்பிட்டாங்க, அவளோட சேர்ந்து சாப்பிடு, அவளையும் உள்ள கூப்பிடு, அவளுக்கும் சாப்பாடு போடு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குரல் விருந்தோம்பல்ல வருது. அந்த இடத்துல அமிர்தமே ஆனாலும் இப்ப நம்மளே சொல்லக்குள்ள இன்னைக்கு ரொம்ப தேவாமிரதமா இருந்தது. ஏதாவது ஒன்று ரொம்ப நன்னா இருந்ததுன்னா இன்னைக்கு நாம உபயோகப்படுத்துற வார்த்தை என்ன, நாம என்ன தேவர்த்தை கண்டமா இல்ல தேவாமிரதத்தை கண்டமா, ரெண்டுமே கிடையாது. ஆனால் எந்த தேவாமிரதத்தை நாம சுவைத்ததே இல்லையோ அதை சுவைத்ததாக நினைத்து கொண்டு இன்னைக்கு ஏதாவது ஒரு கைப்பக்குவம் ரொம்ப அருமையா அமைஞ்சு போச்சுன்னா ஆ தேவாமிரதமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். என்னமோ அப்படின்னா என்ன அர்த்தம், தேவாமிரதம் நம்ம வாழ்க்கையில இரண்டரை கலந்து விட்டது, அந்த தேவர்கள் அந்த அமிர்தம் அதை கிடைக்கிற பொழுது கலசத்தில் அது வருகிறது. இதை பற்றியும் உட புராணங்களில் நிறைய வெர்ஷன்ஸ் இருக்கு. இது அசுரர்களுக்கு கொடுக்காம தேவர்கள் மட்டுமே சாப்பிடணும்னு ஆசைப்பட்ட அதுக்காக தான் மோகினி அவதாரம் வந்தது. இப்போ வைகுண்டகாதசி வேற, மோகினி அவதாரம் முதல் நாளைக்கு நாளைக்கு நினைக்கிறேன், நாளைக்கு வைகுண்டகாதசினாக்க நாளைக்கு மோகினி அவதாரம், அதனால மோகினி அலங்காரம் ரங்கநாத சுவாமிக்கு அங்கே நடக்கும் கேட்டத்தில். இப்போ அந்த மோகினி அவள் வந்து நடிச்சு அசுரர்களை ஏமாற்றி தேவர்களுக்கு மட்டுமே அதை பரிமாறினாள், அது ஒண்ணு. இப்ப இந்த கலசம் வந்த உடனே இது அசுரர்கள் கையில கிடைக்க கூடாது என்று தேவர்கள் எடுத்துக்கொண்டு ஓடுற. அப்படி ஓடுகிற பொழுது இந்த ஊருகிட்ட வர, இந்த ஊருகிட்ட வந்த உடனே அவளுக்கு நாம எப்படி இந்த கலசத்தை, அப்ப வந்து அவளுக்கு ஒரு கால் பண்ணலாம், தன்னை யூஸ் பண்ணிக்கணும் ரெஸ்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமை வந்திருக்கும். அதனால அவ என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு பிள்ளையா, இது எல்லா வரலாற்றுலையும் வரக்கூடிய புராணத்தில் வரக்கூடிய சம்பவம் மாதிரியே தான். அந்த பிள்ளையார்கிட்ட இதை கொஞ்சம் பார்த்துக்கோ, நாங்கள் போய் சௌச்சம்லாம் பண்ணிட்டு திரும்பி வரோம், திரும்பி வர வரைக்கும் இதை பத்திரமாக வச்சுக்கோ அப்படின்னு சொன்னதாகவும் இந்த பிள்ளையார் இன்னும் 2 நிமிஷத்தில் வர வரைக்கும் நான் கையில் வச்சுட்டே இருப்பேன், அதுக்கப்புறமா வச்சுக்கவே மாட்டேன், அதனால நீங்க அப்படி வரலன்னா நான் மட்டும் வீட்டுக்கு போயிட்டே இருப்பேன், உங்க பாட்டு அந்த அமிர்த கலசத்தினுடைய பாடு அப்படின்னு சொன்னதாகவும் உடனே டக்குன்னு இவ அதனால வந்துருவோம் 2 நிமிஷத்துலன்னு போயிட்டு திரும்பி வரத்துக்கு லேட் ஆனதுனால அதுக்குள்ள அந்த அமிர்தத்தை அங்கேயே வச்சுட்டார் கலசத்தை. அமிர்த கட்டம், அமுதம் நிறைந்த கலசம், அந்த வார்த்தைக்கு பேர் அமிர்த கட்டம். அந்த ஊர்ல பிறந்தவ அமிர்த கட்டேஷன், அமிர்த கட்டேஸ்வரன் அப்படின்னு பேர் வச்சுப்பார். இப்ப கூட அந்த ஊர்ல அந்தந்த ஸ்தலத்துல பிறந்தவாளுக்கு அதோட சம்பந்தம் இருக்கிறவா தான் அப்படிதான் பேரு இனி வரைக்கும் வச்சுன்னு வரோம். அதனால அந்த மாதிரி பேரு வச்சுக்கிறது வந்து அமிர்த கட்டேஸ்வரன், அமிர்தம். அதனாலதான் எங்க அப்பாவுக்கு அமிர்தலிங்கம். இந்த சுப்பிரமணியத்தோட அபிராமி பட்டருடைய அப்பாவுடைய பேரே அந்த ஊர்ல இருந்ததுனாலதான் அமிர்தலிங்க ஐயர் அப்படின்னு அவருக்கு பேர் இருந்திருக்கு. அதனால அமிர்தம் அப்படிங்கிற அந்த கட்டத்தை அங்க வச்சு விடுறாரு. இப்ப வந்து என்ன இப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே அது இங்கே ஸ்தாபம் ஆயிடுது, அதனால இனிமே அது சிலிங்க ரூபத்தில் மாறிடுத்து இந்த ஊர்ல இருக்கிறவளே அதை ரொம்ப நல்லா பார்த்துட்டு இருப்பா, அதுக்கு தரிசனம் பண்ணிட்டு இருப்பா, நீங்க உங்க வேலையை பார்த்துட்டு போங்க அப்படின்னு சொன்னதாக ஒண்ணு. இன்னொன்னு அவளை அலைய விட்டு தன்னை பணிய விட்டு அதுக்கப்புறம் அவள் தன்னை ஸ்தோத்திரம் பண்ணின உடனே அந்த கலசத்தை எடுத்து கொடுத்ததாக இன்னொன்று. இப்ப இந்த அமிர்த கட்டம் என்பது அங்க நினைஞ்சு போன அந்த பானையானது தானாகவே ஒரு சுயம்பலிங்கமாக மாறிவிட்டது, அதுதான் அமிர்த கட்டேஸ்வரர் ஸ்தலம். அந்த சன்னிதி மேற்கு நோக்கி இருக்கு. இப்ப அந்த ஊர்ல இருக்கிற பிள்ளையாருக்கு பேரு கள்ளவாரண பிள்ளையார் அப்படின்னா பேர். இப்ப இந்த கள்ளவாரண பிள்ளையார் இவரே அந்த ஊருக்காரர். இப்ப பாடினா யார பாடணும், அபிராமி அந்தாதி பாடப்படுறார், அபிராமி சன்னிதி அந்த ஊர்ல இருக்கு, அந்த ஊர்ல இருக்கிற அம்பாளுக்கு பேர் தான் அமிர்த அபிராமி. அப்படி இருக்கிற போது இவர் அங்க என்ன பண்ணினார் அப்படின்னு பார்த்தாக்க அந்த ஊர் பிள்ளையாரை பாடவில்லை. இதான் ஒரு பெரிய ஆச்சரியம். இப்ப அந்த ஊர் பிள்ளையார பாடணும், அது ஏற்கனவே பதிகம் பண்ணிவிட்டாரு, கள்ளவாரண பிள்ளையார் பதிகம்னு ஒண்ணு பண்ணிவிட்டார். அதனால கள்ளவாரண பிள்ளையாருக்கு தனியாவே ஒரு புத்தகமே போட்டாச்சு, இப்ப என்னதுக்கு அனாவசியமா அவரை போய் பாடணும் அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளையாரை துதி கட்டாயிட்டு. ஆனால் இந்த பிள்ளையார் நம்ம ஊர் பிள்ளையாரா இருக்க வேண்டாம், அப்படின்னா என்ன வேற ஒரு பெரிய விஷயத்தை சொல்லக்கூடிய பிள்ளையாரை கூப்பிடுவோம் என்பதாக இந்த பாட்டை நம்ம பார்த்தோம்னா அப்படி இருக்கு.
இதுல காலசம்ஹார மூர்த்தி அப்படின்னு சன்னதி. இந்த காலசம்ஹார மூர்த்தியோட இந்த திருக்கடவுருக்கு சம்பந்தம் இல்லைன்னா இந்த திருக்கடவுர் உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சிருக்கவே நியாயம் இல்லை. இது வெறும் அமிர்தகடேஸ்வரர் சன்னதியா மட்டும் இருந்திருந்துன்னு வச்சுப்போம். இதுல இன்னொரு சம்பவமோ இன்னொரு நிகழ்வோ இதோட சம்பந்தப்பட்டதா இல்லைன்னா நீங்க யாருமே நாம யாருமே நம்முடைய சஷ்டியத்தை பூர்த்திக்கு அந்த ஊர் பக்கம் போகவே மாட்டோம். அப்படி நம்ம உறவுகாரா யாருமே சஷ்டியத்தை பூர்த்தி அந்த ஊர்ல பண்ணிக்கிறதுன்னு முடிவெடுக்கலைன்னா நாம அந்த ஊருக்கு டிக்கெட் வாங்கிட்டு போகவே மாட்டோம். இப்ப நாம எல்லாம் போறோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? எங்க ரிலேஷன்ல யாரோ ஒருத்தர் சதாபிஷேகம் பண்ணிக்கிறார், என் ரிலேஷன்ல யாரோ ஒருத்தர் 70 பண்ணிக்கிறார், பீமரத சாந்தி பண்ணிக்கிறார், அதுவும் என்ன செலக்ட் பண்ணியிருக்க, அந்த ஊரை செலக்ட் பண்ணியிருக்க. இதனால யாருக்கு லாபம்? அந்த ஊர் சுகாச்சாரியாருக்கு லாபம். இதுல உனக்கு என்னடா லாபம்னு பார்த்தா, உனக்கு இந்த ஊர்ல பண்ணியிருந்தாலும் அந்த சதாபிஷேகம் தான். எல்லாமே கிரகங்கள்ல தான் நடக்கணும். இதுவே நமக்கு முதல்ல புரியல. சம்ஸ்காரம் என்பது கோவில்ல போய் பண்ண முடியாது. ஏதாவது கோவில்ல போய் கல்யாணம் பண்ணுவீங்க? நான் வேண்டியிருக்கேன் சார், நான் பெருமாளுக்கு என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆச்சுன்னா நான் பாலாஜிக்கு திருப்பதியில வந்து கல்யாணம் பண்றேன்னு வேண்டிட்டேன், திருமலையில வந்து கல்யாணம் பண்றேன்னு வேண்டிட்டேன், நான் இந்த ஊர்ல வந்து கல்யாணம் பண்றேன்னு வேண்டிட்டேன் அப்படிங்கிறது என்ன பைத்தியங்க இருக்கணும்? அப்படியெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. யாரும் இப்படி வேண்டிக்கவும் கூடாது. ஏன்னா கோவில் ஏற்பட்ட பர்பஸ் வந்து இந்த சம்ஸ்காரங்களை நடத்தி தருகிற இடம் அல்ல. இன்னைக்கு அது வருவாய் தரக்கூடிய இடம். அதனால கவர்மெண்ட்லயே அதை என்கரேஜ் பண்றான். அதனால நம்மளும் அங்க போறோம். அதனால நமக்கு சீப்பாகவும் இருக்கு. கம்பேர்டு பண்ற ஒரு பெரிய மண்டபத்தை எடுத்து வாடகை கொடுத்து அதுக்கு கூட்டத்தை சேர்த்து இது வெளியூர்ல வச்சுக்கிட்டா பாதி கூட்டம் தானா குறைஞ்சிடும். கூட்டம் மாதிரியும் இருக்கும், வராத மாதிரியும் இருக்கும். அதனால இவங்க கூட்டத்துக்கு கூப்பிட்டாச்சு வரமாட்டாங்கிற நம்பிக்கையோடையே இன்விடேஷன் கொடுக்கும் போதே இதை நாங்கள் திருமலையில தான் பண்றதுன்னு முடிவு பண்ணியிருக்கோம். அவன் திருமலைக்கு தான் போச்சு. டபுள் நிச்சயம் கிரௌட் டபுளா இருக்க சமயத்தில் நாம என்ன நினைச்சுட்டு போவோம்? உள்ளூர்ல பண்ணினா கூட்டம் ஜாஸ்தியாகும், திருமலையில பண்ணினா சீப்பா முடிச்சுடலாம்னு நினைச்சிட்டு போவோம். ஆனா அவன் என்ன பண்ணுவான்? திருமலையில நடக்கிறது இந்த கல்யாணத்தை ஒட்டியாவது பெருமாளை சேவிச்சுட்டு வந்துருந்தான் அவங்களை விடுவான். அதனால இப்ப சில ஊர்களை தான் நீங்க செலக்ட் பண்ணணும். அப்படி செலக்ட் பண்ணா கூட எந்த ஊருக்கு எவனும் வரத்துக்கு விரும்ப மாட்டானோ அந்த ஊரா பார்த்து தான் செலக்ட் பண்ணுமே தவிர, இதுல நான் சுவாமி நிலையில பண்றேன், திருத்தணியில பண்றேன், திருமலையில பண்றேன்னு சொன்னா அதுவும் பிராப்ளம். அது எதுக்காக சொல்றேன்னா அந்த மாதிரி இந்த ஊருக்கு எல்லாரும் வரத்துக்கு ஒரு காரணமே இந்த காலசம்ஹார மூர்த்தி தான். அந்த ஊர்ல காலசம்ஹார மூர்த்தி சன்னதி இருக்கிறதுனால நமக்கும் நிச்சயமாக காலம் நெருங்க மாட்டான் அப்படிங்கிற நம்பிக்கையில தான் இந்த சஷ்டத்தை பூர்த்தி எல்லாம் நாம அங்க போய் நடத்துறோம். நீங்க எல்லாரையும் கேட்டு பாருங்க, ஏன் சார் அந்த ஊர்ல செலக்ட் பண்ண? வேற ஒண்ணும் இல்லை சார், அங்கதான் மார்க்கண்டேய மகரிஷி அங்க வந்து இருந்தார். அவருக்கு 16 வயசுல காலன் வந்து அவருடைய ஆயுசு முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருந்தார். அதுக்கப்புறம் எப்படியோ அந்த இடத்துல மார்க்கண்டேயர் போய் இந்த லிங்கத்தை ஸ்தாபனம் பண்ணி அந்த இடத்துல அப்படி உபாசனை பண்ணிட்டு இருந்தார். சங்காபிஷேகம் அந்த ஊர்ல விசேஷம் என்னன்னாக்க நிறைய டெய்லி நிறைய 1008 சங்கத்தினால அபிஷேகம் பண்ணார் மார்க்கண்டேய மகரிஷி. அதனால அந்த ஊர்லயே இன்னைக்கும் அந்த ஸ்தலத்துல என்ன அந்த அபிஷேகம் இம்பார்ட்டன்ஸ் என்னக்க இந்த சங்காபிஷேகம் தான். அதுக்குன்னே அவன் சங்கம்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கான். அதனால இதெல்லாம் மொத்தமா நீங்க பண்ணி கண்ணி முடிக்கிறதுக்கு இவ்வளவு பட்ஜெட் சார். பக்கத்துலயே மண்டபம் இருக்கு, அங்கேயும் நீங்க யாரை கூப்பிடணுமோ கூப்பிட்டு வச்சு அவ தங்குறதுக்கு நாங்களே லாட்ஜ் மாதிரி ரூம்ஸ் கட்டி போட்டிருக்கோம், எல்லாம் அங்கேயும் முடிச்சுக்கலாம். நீங்க மொத்தமா எனக்கு ஒரு 2-3 லட்சம் கொடுத்தா போதும், அதுக்கு மேலே ஒன்றும் ஆகாது அப்படிங்கிற மாதிரி. அது கம்பேரிட்டிவா நமக்கு சீப்பரா இருக்கிறதுனால பரவாயில்ல, இதையும் முடிச்சுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. அடிஷனல் அட்வான்டேஜ் என்னன்னா மார்க்கண்டேயனுடைய உயிரை காப்பாத்தின அந்த சுவாமி என் உயிரையும் காப்பாத்துவார். அதனால அந்த ஊர்ல பண்ணினால் இந்த ஒரு நம்பிக்கை, அதுக்காக நம்ம போறோம். அப்படி அந்த காலசம்ஹார மூர்த்தி இந்த மார்க்கண்டேயனுக்காக காலனை காலால் உதைத்த இடம் ஸ்தலம் அந்த சுவாமியே அப்படிதான் இருக்கார். அந்த கோலத்திலேயே தான் இருக்கார் அந்த காலசம்ஹார மூர்த்தி. இது இந்த ரெண்டு சந்நிதி தவிர அங்க இருக்கிற அம்பாளுக்கு இப்ப காலசம்ஹார மூர்த்தினால இந்த ஸ்தலத்துக்கு ஒரு விசேஷம். அதனால இது பாப்புலர் ஆயிருக்கு. அது இயல்பு. அமிர்தகடேஸ்வரர் புராண சம்பந்தம் இருக்கு, அதனால பாப்புலர் ஆயிருக்கு, அதுவும் புரியுது. ஆனா இங்க தனியா அம்பாள் இருக்கு, அபிராமி. இந்த அபிராமி சன்னதி கிழக்கு நோக்கி தனியாக விற்று இருக்கிறாள். இந்த அபிராமியை பொறுத்த வரைக்கும் இந்த அபிராமி பட்டருடைய இந்த பாடலும் இந்த சம்பவமும் நடந்துடாவிட்டால், இது எல்லாருக்கும் தெரியாமல் இருந்தால், நாம வழக்கமா பண்ற மாதிரி இந்த காலசம்ஹார மூர்த்தி சன்னதியோடையும் திரும்பணும். நம்ம எல்லா ஊருமே அப்படித்தானே பண்றான். இது வந்து சனிஸ்தலம்,
நேரம் போனால் சனீஸ்வரர் சன்னிதி எங்க இருக்குன்னு கேட்கிறான். அங்க போய் சனீஸ்வரருக்கு அர்ச்சனை பண்றான், அபிஷேகம் பண்றான், அப்படியே திரும்பிடுறான். அந்த ஊர் சிவஸ்தலம்ல, அங்க சிவ பெருமான் தான் முக்கியம். அந்த சிவஸ்தலமே எதுக்காக வந்திருக்குனாக்க, ஒரு நவகிரகத்துக்கு ஆபத்து வந்த போது அந்த நவகிரகத்துக்கு வந்த ஆபத்து நிக்கிறதுக்காக எம்பெருமான் அருள் செய்த இடம். அதான் குருஸ்தலம், அதான் ஒவ்வொரு ஸ்தலமுமே. அதை விட்டுவிட்டு நாம என்ன நினைக்கணும், நம்மளை காப்பாத்துறது இந்த கிரகம் தான் நினைச்சுக்கிட்டு அந்த நவகிரகங்கள் இருக்கக்கூடிய ஸ்தலங்களுக்கு எல்லாம் யாத்திரை போயிட்டு சிவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம திரும்பிடுவோம். அப்படி இந்த அபிராமிக்கும் முக்கியத்துவம் கொடுக்காம பல பேர் திரும்பிடுவா. அப்படி திரும்பாம இந்த அபிராமியை தரிசிக்கணும் அப்படிங்கிற ஆசை ஏன் வருது அப்படின்னா, அதுக்கு ஒரே ஒரு காரணம், இவர் தான். இந்த திருக்கடவுள் அஷ்ட வீரஸ்தான ஸ்தலங்கள்ல ஒன்று. நான் ஏற்கனவே சொன்னது போல குங்கிலிய கலைய நாயனார் வாழ்ந்தது 8ஆம் நூற்றாண்டு, இவர் வாழ்ந்தது 18ஆம் 19ஆம் நூற்றாண்டு. இந்த அபிராமி பட்டர் வாழ்ந்தது 8ஆம் நூற்றாண்டுக்கும் 18-19ஆம் நூற்றாண்டுக்கும் இடைப்பட்ட காலத்துல இந்த ஊருக்கும் பெரிய அளவுக்கு ஒரு கிராக்கியும் கிடையாது, ஒரு பெரிய மகிமையும் கிடையாது, பாப்புலாரிட்டியும் கிடையாது. இந்த அபிராமி பட்டர் வாழ்ந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் இதுக்கு ஒரு பெரிய இம்பார்ட்டன்ஸும் வந்துடுது. அதுக்கப்புறம் இப்ப சமீப காலமா முதல்ல இந்த நகரத்தார் தான் ஆரம்பிச்சா, அங்க போய் பண்ணிட்டா விசேஷம்னு ஆரம்பிச்சதே ஒரு கம்யூனிட்டி தான். அப்புறம் பார்த்தா இந்த பிராமணன் அவன் அம்மா அம்மாட்டே இருந்துட்டு அங்க போமே, எதுக்கு மற்றதெல்லாம் போகணும் அப்படின்னு சொல்லி உன்னை முதலியார், உன்னை செட்டியார், எல்லாரும் ஆரம்ப காலத்துல இந்த திருக்கடையூர் அப்படின்னாலே இந்த ஊர்ல போய் இந்த சஷ்டத்தை பூர்த்தி பண்ணிக்கிறதுங்கிறது நகரத்தார்கள் தான் தொடங்கி வைத்தார்கள். அதுக்கப்புறம் எல்லாருமே அதை சேர்ந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சதுனால இப்ப தமிழ்நாடே அங்கதான் எல்லாருக்கும் சட்டப்த பூர்த்தியே பெரும்பாலும் நடக்கிறது. அந்த இம்பார்ட்டன்ஸ் எல்லாமே ஒவ்வொரு காலத்திலையும் இந்த ஊருக்கு எப்படி மகிமை கூடிக்கிட்டே வந்ததுங்கிறது புரிஞ்சுக்கணும். அபிராமி பட்டர், அபிராமி அந்தாதி, அதுக்கப்புறம் இந்த சன்னிதிக்கு ஒரு மகத்துவம், ஊருக்கு ஒரு மகத்துவம். ஆனாலும் கூட்டம் அவ்வளவு இல்லை. இப்ப இந்த கூட்டம் ஏன் அதிகமா வருதுன்னா, ஒரு 50 வருஷத்துக்குள்ள இந்த டெக்னிக் ஒருத்தன் ஃபாலோ கண்டுபிடிச்சுக்கான், இந்த இடத்துலதான் சட்டப்த பூர்த்தி பண்ணணும் அப்படின்னு ஒருத்தன் ஆரம்பிச்சான். அவன் சொன்னான், அதனால எனக்கு ரொம்ப நல்லா இருக்கேன் அப்படின்னு. ஹெல்த்துக்கு ரொம்ப ப்ராப்ளமா இருந்தது, இப்ப அந்த ஊருக்கு போயிட்டு வந்ததுல இருந்து ஹெல்த் ப்ராப்ளம் எல்லாம் இல்லாம நிம்மதியா இருக்கேன்னா, சரி அப்படின்னா அங்க பண்ணிட்டு தான் நிச்சயமா ஹெல்த் ப்ராப்ளம் வராது அப்படிங்கிற மாதிரி இவன் எல்லாருமே வந்துட்டா. அதனால இந்த குங்கிலிய கலைய நாயனார் காலத்திலையும் காரி நாயனார் காலத்திலையும் இல்லாத சிறப்பு இந்த ஊருக்கு. உயவந்த தேவநாயனார் அப்படின்னு ஒருத்தர், திருக்களிச்சுப்படியார் அப்படின்னு ஒரு பெரிய கிரந்தம், அதை பண்ணினவர் அந்த உயவந்த தேவநாயனார் வாழ்ந்தது இதே ஊர்ல தான். அதெல்லாம் நமக்கு தெரியும் தெரியாது, அந்த தகவல்கள் நாம புரிஞ்சுக்கிறதும் கிடையாது. நாம புரிஞ்சுட்டு அதிகமா இந்த ஊரை பத்தி யாராவது திருக்கடவூர் அப்படின்னு சொன்னாலே உடனடியா நமக்கு யாரு ஞாபகம் வருவா, அபிராமி ஞாபகம் வருவோம். அபிராமி அந்தாதி ஞாபகம் வரும். அந்த அபிராமி அந்தாதியினுடைய முதல் பாடலாக காப்பு செய்யுளாக எழுதி இருக்கிற பாட்டை தான் நம்ம இப்ப பார்த்தோம். தாரமர் கொன்றையும் சண்பக மாலையும், இங்க அந்த கொன்றை புஷ்பம் சண்பக புஷ்பம், இதை யாரும் சில பேர் பார்த்திருக்க மாட்டோம். பார்த்திருக்காத வாழ்க்கால இங்க இருக்குல்ல, எடுத்தோட காமிங்க. அதாவது கொன்றை புஷ்பம் அப்படின்னா என்னன்னு, சிவபெருமானுக்கு ரொம்ப பிடிச்சது கொன்னை மரம், கொன்னை புஷ்பம், கொன்னை மலர் அப்படின்னு கலவக்கேதா சொல்லுவோம், கொன்றை மலர். இந்த கொன்றை மலருக்கு ரொம்ப ஒரு மகத்துவம் உண்டு. அந்த கொன்றைதான் சிவபெருமானுக்கு ரொம்ப சிறந்தது அப்படிங்கிறத இந்த பாட்டிலேயே இது சொல்லியிருக்கு. இதை விட முக்கியமானது, கொன்றை வேந்தன் செல்வன் அடியினை என்றும் ஏற்று தொழுவோம் நாமேனு ஔவையார் கொன்றை வேந்தனை தொடங்குகிற போதே இது சொல்லிட்டார். இந்த கொன்றை வேந்தன் அப்படின்னு ஒண்ணு, அதுல ஏறத்தாழ 90 வரிகளுக்கு மேல பாடுறான். அப்படி பாடுகிற அந்த நூலுக்கு ஆரம்பத்தில் ஆத்திச்சூடின்னு ஒன்று பாடினான், அதுவும் அதே தான். ஆத்திச்சூடி அந்த அமர்ந்த எம்பெருமான், அந்த ஆத்திச்சூடி மாதிரியே இங்க கொன்றை வேந்தன். அதுக்கு தலைப்பே அந்த புத்தகங்களுக்கு எதிர வச்சு இருக்குன்னா, இந்த முதல் பாட்டினுடைய முதல் வரியை வச்சு தான் அமர் பெயரே வந்திருக்கு. அதில் இந்த கொன்றை வேந்தன்ல அவை அவளும் விநாயகர் தான் வழிபடுறாள், அவை விநாயகர் உபாசிக்கின்றாங்க, அதனால மெயினா விநாயகரை தான் சொல்றான். ஆனா சொல்லுகிற போது எப்படி சொல்லுகிறான்னா, நேரடியா விநாயகருக்கு வராம கொன்றை வேந்தன் செல்வன், கொன்றை வேந்தனாக இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய மூத்த பிள்ளையான கணபதியினுடைய அடியினை என்றும் ஏற்றி தொழுவோம் நாமே. அப்படி முதல்ல பாட்டு எடுத்துட்டு அன்னையும் பிதாவும் முன் அரிதெய்வம், முன் அரிதெய்வம்,
முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கிற தெய்வம் நம்ம அப்பா அம்மா தான். அதுக்கப்புறம் தானே கோவில். உங்க அம்மாவே மூணாம் மாசம் அந்த நிஷ்கிரமம் அப்படின்னு சொல்லிட்டு உன்னை அழிச்சுட்டு போய் கோவில கொண்டு போய் விடுற. அதுக்கப்புறம் தான் உனக்கு கோவில்னா என்னன்னு தெரியும். இந்த நிஷ்கிரமணம் மூணாவது மாசத்துல குழந்தைய வெளியில கொண்டு போகுது. அது வரைக்கும் வெயில் படக்கூடாது, வீட்டு நடலையே தான் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த வெளியில போறது, அவுட்டிங் போறது, மாலுக்கு போறது, தியேட்டருக்கு போறது இதெல்லாம் கிடையாது. அப்ப அந்த காலத்துல இந்த மூன்றாவது மாசத்துல முத முதல்ல குழந்தைய ஒரு நல்ல நாள் பார்த்து கோவிலுக்கு அழைச்சிட்டு போவான், கோவிலுக்கு தூக்கிட்டு போவான். அந்த கோவிலுக்கு போகக்கூடிய அதுல அந்த தெய்வத்தை வணங்கி அவ காட்டுற ஆரம்பிக்க அன்னையும் பிதாவும் தான். அந்த அன்னையும் பிதாவும் தான் முன்னறி தெய்வம். அதுக்கப்புறம் ஆலயம் தோடுவது சாலவம் நன்றுன்னு வரிசையா போறோம். அதுல வரக்கூடிய அந்த கொன்றை தாரமர் கொன்றையும், இந்த கொன்றை புஷ்பத்தினால அணியக்கூடிய மாலை இருக்க, தயாரிக்கக்கூடிய மாலை இருக்க, இதை அணிந்திருக்கக்கூடிய சிவபெருமான். ஆனா இந்த பாடல்ல ஒரு விசேஷம் என்னன்னாக்க, செண்பக மாலை எந்த போர்ஷன்ல இருக்கு, யார் அணிஞ்சிட்டு இருக்கா? இந்த கொன்றை புஷ்பத்தினால் ஆன மாலையை எந்த பருக்கத்துல யார் அணிந்து கொண்டு இருக்கிறாள் என்பதுல ஒரு சின்ன வேறுபாட்டை இந்த இடத்துல கொண்டு வருகிறார் அபிராமிப்பட்டர். அது என்னது? இந்த தார் அமர் கொன்றை, கொன்றை புஷ்பத்தினாலான தார் வேந்தன். அந்த காலத்துல தார் வேந்தன்னா மாலை அணிந்த மன்னன் அர்த்தம். இந்த மாலை அணிந்து கொள்வது என்பது அந்த காலத்துல மனுஷா எல்லாருக்குமே இருந்தது. இப்ப அது நம்ம அதனுடைய ஒரு அறிகுறியாத்தான். நாமெல்லாம் ஒரு காலத்துல டெய்லி வெளியில போகும்போதே ஒரு பெரிய புஷ்ப மாலை அணிஞ்சின்னா வெளியில போனோம். இப்ப அது அது மாதிரி அணிஞ்சு போனோங்கிறது என்ன சார் ஹிஸ்டாரிக்கல் டாக்குமெண்ட் ரெக்கார்டு என்ன இருக்கு அப்படின்னா, இப்ப கொஞ்சம் பேர் பெண்கள் தலையில கொஞ்சமா பூ வச்சுட்டு போறாள். அது எவ்வளவுக்கு எவ்வளவு நாகரிகமானவளோ அவ்வளவுக்கு அவ்வளவு குறைச்சு வச்சுட்டு போவோம், இல்லைன்னா ஒண்ணுமே வச்சுக்காம போவோம். இவ்வளவுதான் வித்தியாசம். கிராமத்து பொண்ணா இருந்தா அது மட்டுக்கு ஒரு ஒரு பெரிய சுமை, ஒரு வைக்க போற மாதிரி அவ்வளவு பெரிய புஷ்பத்தை அப்படியே தலையில சுத்தின்னு போவோம். இதெல்லாம் ஏன் வந்ததுன்னா, மாலையாகவே அணிந்து கொண்டுதான் பெண்களும் வெளியே வந்தார்கள், ஆண்களும் வெளியே வந்தார்கள். அதுக்கப்புறம் ஆண்கள் மாலை போடுறது குறைஞ்சு போய் இந்த குடுமீன் ஒண்ணு இருந்து அந்த குடுமீன மட்டும் சுத்திப்பா. இப்ப இந்த ஒரு வைஷ்ணவ பேச்சாளர் இருக்காரு, யார் அவர் பேரு அனந்த பத்மநாபன். அந்த அனந்த பத்மநாபன் எங்கார் மட்டும் இன்னைக்கும் அந்த குடுமீல சின்னதா ஒரு புஷ்பத்தை சுத்தின்னு இருக்காரு. இல்லைன்னா நம்ம ஊர்ல இருக்கிறோம் காதல பூ வச்சவனான கேட்டுவானுங்க. அதனால இப்ப இந்த குடுமியும் போச்சு, குடுமையில புஷ்பம் வைக்கிறதும் போச்சு. அதனால ஆம்பளைகளை பொறுத்த வரைக்கும் இந்த புஷ்பத்தை அணிந்து கொள்வது என்பது நம்முடைய பழக்கமாக இருந்தது என்பதற்கு என்ன சான்றுன்னா, உங்களுக்கு என்ன ஃபங்க்ஷன் நடந்தாலும் அது சஷ்டத்தை பூர்த்தியா இருக்கட்டும், மேரேஜா இருக்கட்டும், ஆயுஷ்மமா இருக்கட்டும், ஒரு குழந்தைய நீ இங்க ஆரம்பிச்சதுல இருந்து ஆரம்பிச்சு இன்னைக்கு உபநயனம் எல்லாத்திலையும் பாருங்க. உங்களுக்கு ஒரு தங்கத்துல செயின் கழுத்துல போட்டா நீங்க விசேஷமா உங்களை அழைச்சின்னு வர மேடைக்கு இல்ல. கல்யாணம் பொண்ணுன்னா அவளுக்கு என்ன நகை போட்டிருக்கான்னு யாரும் பாக்குறது இல்ல. என்ன அழகான மலர் மாலையை சூடிக்கொண்டு அவள் வருகிறாள். அதனால ஒரு புஷ்ப மாலை தான் போடுறோம். அந்த புஷ்ப மாலைக்கு அப்படிதான் டெய்லியே பண்ணிட்டு இருந்தோங்கிறதுக்கு இன்னைக்கு அந்த மேரேஜ் தான் உதாரணமா இருக்கு. அன்னைக்கு ஒரு நாளாவது ஒழுங்கா போட்டுக்கிடா, அதனால அன்னைக்கு கட்டி வச்சிடாத உடனே அது ஃபுல்லாவது போன்று நிகழ்ச்சி முடியற மட்டுமாவது வச்சுக்கோ அப்படிங்கிறதுக்கு என்ன காரணம்னா, எல்லாருமே அணிந்து கொண்டிருந்தோம். ராஜாக்கள் நிச்சயமாகவே இந்த புஷ்ப மாலையை அணிந்து கொண்டுதான் இருந்தார்கள். பகவானும் புஷ்ப மாலையை அணிந்து கொண்டவனாக இருக்கிறான். என்ன மாலை? சிவபெருமானை பொறுத்த வரைக்கும் கொன்றை. இப்ப அம்பாளுக்கு எது பிடிக்கும்? செண்பக மாலையும். அந்த செண்பக மாலையை அம்பாள் அணிந்திருக்கிறாள். அது என்னது? அம்பாள் தனியா போட்டுப்பா, இவர் தனியா போட்டுப்பார். அது எப்படி ஒரு திருவுருவத்தில் அமையும் என்று சொன்னால், இவன் மாதூறு பாகனாக இருக்கிறான். அதனால பாதி போர்ஷன்ல செண்பக மாலை தென்படுகிறது, இன்னொரு பாதி போர்ஷன்ல இந்த கொன்றை மாலை தென்படுகிறது. அது எந்த ஊர்ல? தில்லை ஊரகம் பாகத்து. இந்த சிவபெருமான திருச்செங்கோடுல தான் அப்படி பார்க்கலாம். இங்க இவர் என்ன பண்ணிட்டார் அபிராமி பட்டர்? எங்க அம்பாளே தனியா இருக்காளோ, எங்க அம்பாளுக்கே இம்பார்ட்டன்ஸ் இல்லையோ, உங்க வீடு சிதம்பரமா மதுரையான்னு தான் கேட்கிறோம். சிதம்பரம்னா என்ன அர்த்தம்? மாமிக்கு ஒன்னும் ரெஸ்பெக்ட் கிடையாதுன்னு அர்த்தம். மாமி உரமா அங்க ஒதுங்கி இருப்பா. இவர் இந்த ஊர்ல நடராஜர் தான், தில்லை நடராஜர், சிதம்பரம், அதான் முக்கியம். அங்கேப்பட்ட ஊர்ல போய் இவர் என்ன சொல்றாரு?
தில்லை ஊரர், தில்லை ஊரர் அப்படின்னா சிவபெருமான், நடராஜ பெருமான், தில்லையில் இருக்கக்கூடிய சிவன். அந்த தில்லை ஊரர் தம் பாகத்து. அவர் உண்மையிலே அவர் தனியா இருக்கா, அவளுக்கு அந்த சிவகாமிக்கு இந்த சிவபெருமான் இந்த நடராஜருக்கு சம்பந்தமே இல்லை, நடராஜர் சந்தித்து தான் இங்க இம்பார்ட்டன்ட்னாலும் இது உண்மை இல்லப்பா. உண்மையிலேயே அவள் இன்செப்பரபிள், அது பகவான் வேறு அம்பாள் வேறு அல்ல, அம்பாளும் பகவானும் ஒரே சரீரம். அதனால அதை உணர்த்துவது போல அந்த அப்படி இருக்கக்கூடிய அந்த மாதவரு பாகனுடைய உமை, அதான் இவளுடைய பெயர் உமா, அவளுடைய மைந்தனே. அதுக்கப்புறம் தான் பிள்ளையாருக்க வர. இந்த முதல் வரியை பார்த்தேன்னா தாரமர் கொன்றையும் சண்பக மாலையும் சாத்தும் தில்லை ஊரர்தம் பாகத்து உமை மைந்தனே. அந்த தில்லை ஊர்ல அவர் அப்படி ஒன்னா இல்ல, தனியா தான் இருக்க. ஆனாலும் கூட இந்த நடராஜர் பேரு சிவகாமி பேரு அல்ல, ரெண்டு பேரும் இன்செப்பரபிள் அப்படிங்கறத காட்டுறதுக்காக அப்படி சொல்லி அந்த அம்மா அப்பாக்கு இந்த ச உமாஸ்கந்தர், எல்லா கோவிலுமே சோமாஸ்கந்த மூர்த்தின்னு ஒண்ணு இருக்கும். இந்த சோமாஸ்கந்த மூர்த்தியில என்ன விசேஷம்னாக்க, அங்க வந்து அந்த நடுப்புற ஸ்கந்தன் இருப்பார், பிள்ளையார் இருக்க மாட்டார், முருகன் இருப்பார், இந்த பக்கம் அம்பாள், அந்த பக்கம் சிவன். இப்படித்தான் எல்லா ஊர்லயுமே சோமாஸ்கந்த மூர்த்தி உற்சவ மூர்த்தி எல்லாமே இப்படித்தான் இருக்கும். மூலத்தானத்துக்கு போனேன்னா ஒரே மழுக்கு லிங்கம் தான் எல்லா ஊர்லயும். இந்த சுவாமிக்கு என்ன பேர் இருந்தாலும் சரி, உள்ளுக்குள்ள விதவிதமா நிற்கிறாரா அப்படின்லாம் கிடையாது, விதவிதமான ரூபங்களை காட்டுறாரா ஒண்ணுமே கிடையாது. அமிர்த கட்டேஸ்வரர் அப்படின்னாலும் சிவலிங்கம் தான், மூல வீரட்டானேஸ்வரர், மூலேஸ்வரர் என்ன சொன்னாலும் அங்கேயும் ஒரு சிவலிங்கம் தான். எந்த ஊருக்கு போங்க, கபாலீஸ்வரர் சிவலிங்கம் தான். அது கபாலீஸ்வரர் காட்டுறதுக்காக ஒரு தனி உருவமோ அப்படி கிடையாது, இது அரு உரு அப்படின்னு அமைஞ்சு போச்சு. ஆனால் அம்பாள் சன்னதியில் அப்படி கிடையாது, ஒவ்வொரு ஊர்லயுமே அம்பாள் தனி விசேஷமான கோலத்தோடு வீற்றி இருக்கிறாள். அப்படி இங்க பார்க்கிற போது இந்த ஊர்ல இவர் என்ன யாருக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்னா, சோமாஸ்கந்தர் இல்ல ச கணபதி உமாஸ், இந்த இருக்கக்கூடிய சுவாமி எப்படி இருக்காருனாக்க, இவர் சோமாஸ்கந்த மூர்த்தி இல்லை, இவர் சோம கணபதி மூர்த்தி, கணபதியை கொண்டு இருக்கிறார். காரமர் மேனி கணபதியே, கரிய மேனி கொண்டவர், யானையினுடைய உடல் தோற்றத்தை கொண்டவர், காரமர் மேகங்களை போன்ற கரிய நிறத்தை உடைய கணபதியே. இப்ப இந்த ஊர் பிள்ளையார்தான் இவர் கும்பிடல, வெளியூர்ல இருக்கிற பிள்ளையாரை கும்பிடுகிறார் என்பது தெரிகிறது. உலகு ஏழும் பெற்ற சீர அபிராமி, இந்த அபிராமி தான் இவள் யார், சாக்த உபாசனையில இருக்கக்கூடியவா எல்லாருக்குமே. இந்த உலகத்தினுடைய மூல பிரம்மம் பரபிரம்மம் எது அப்படின்னா அது சிவன் அல்ல, அந்த பரபிரம்மம் விஷ்ணுவா அல்ல. அந்த பரபிரம்மம் என்பது மூலமாக இருக்கக்கூடிய பொருள் என்னன்னா பராசக்தி அம்பாள். அதிலேருந்துதான் சிவன் வரார், அதிலேருந்துதான் விஷ்ணு வரார், அதிலேருந்துதான் பிரம்மா வரார். இவ எல்லாருமே அவளுக்கு கட்டுப்பட்டவர்கள், அவள் தான் மூலத்தில் இருக்கிறவள். அதனால அந்த மூல பரபிரம்மமாக இருக்கக்கூடிய அவளுக்கே பராசக்தி அப்படின்னு பேரு. அதனால அந்த பராசக்தி அவ உலகு ஏழும் பெற்றவள். நம்ம சாதாரணமா இந்த ஏழு உலகம் ஏழு உலகம் சொல்றோம் இல்லையா, பூர்வசுவகான்னு சொல்லிட்டு வரிசையா அப்படி சொல்லுகிற போது அந்த ஏழு உலகம், இது பின்னாடி வர இடத்துல 14 உலகங்களையும் சொல்றார். இந்த அம்பாள் ஏழு உலகங்களை மட்டும்தான் படைச்சவளா அப்படி இல்ல, இவ 14 உலகங்களையும் இவதான் படைச்சிருக்கா, இவதான் காக்கிறாள், இவள் தான் அழிக்கிறாள். அப்பேற்பட்ட அந்த உலகு ஏழு பெற்ற சீர் அபிராமி, இந்த அபிராமி இந்த கஷேத்திரத்துல இருக்கிற இந்த சுரூபத்துல இருக்கிற இந்த அம்பாள் இங்க கீழே இருக்கிற மாதிரி. இந்த அம்பாளுக்கும் ஊருக்கூறு சொரூபம் வேற, கையில இருக்கிற விஷயம் வேற, எல்லாமே வேறுபடுகிறது. ஆனால் இவர் பாடுவது யாரைன்னா திருக்கடவுரில் இருக்கிற அபிராமியை. அந்த அபிராமி சன்னதிக்கு நீங்க போனேன்னா அந்த அம்பாள் என்ன அழகொழுக எழுதுறாங்களோ அதை தான் இவர் வர்ணிக்கிறார். அதனால அந்த அபிராமி மேல நான் அந்தாதி பாட விரும்புகிறேன். அந்தாதி என்பது அந்தாட்சரி அப்படிங்கிற சமஸ்கிருதத்தினுடைய இன்னொரு சமஸ்கிருத வார்த்தை. பல பேர் என்ன நினைச்சுமா, அந்தாட்சரின்னு சொன்னா அது சமஸ்கிருதம், அந்தாதின்னு சொன்னா அது தமிழ்னு நினைச்சிருப்பாங்க. அந்தாதினாலும் சமஸ்கிருதம் தான், அந்தாட்சரின்னு சொன்னாலும் சமஸ்கிருதம் தான். அதாவது அந்தத்தில் வருகிற அக்ஷரத்தை வைத்து அடுத்த பாடலை தொடங்குவது அந்தாட்சரி.
அந்த அந்தத்தில் வரக்கூடிய வார்த்தையை ஆதியில் வந்து வார்த்தையாக வைத்து பாடுவது அந்த ஆதி. அப்ப அர்த்தம் ஒண்ணுதான், மொழியும் ஒண்ணுதான். அந்தம் என்ற சொல்லும் சமஸ்கிருதம், ஆதி என்ற சொல்லும் சமஸ்கிருதம். அந்தாதி என்பது அந்தம் என்றால் முடிவு, ஆதி என்றால் தொடக்கம். முடிவில் வருகிற வார்த்தை அடுத்த பாடலுடைய தொடக்க வார்த்தையாக அமைகிறது. அப்படிப்பட்ட அந்த சிந்தையுள்ளே, அதனால இப்ப என்னுடைய சிந்தையில அந்த அப்பாட்டம் இல்லை. நான் அப்படி இந்த முதல் பாடல்ல எது கடைசி வார்த்தையாக வருகிறதோ அந்த வார்த்தையை வைத்து அடுத்த பாடலை தொடங்கி அப்படியே 100 பாடல்கள் பாட வேண்டும். அப்படி பாடுவதற்கு நீ என்னுடைய உள்ளத்தில் இருந்து கொண்டு அருள் புரிய வேண்டும். கட்டுரையே நீயே இதை கம்போஸ் பண்ணி கொடுத்துருண்ட, நான் யாரா இதெல்லாம் செய்யறது, எனக்கு என்ன தகுதி இருக்கு? அதனால பிள்ளையார் இடத்துல நீயே இதை எனக்கு செய்து கொடு என்பதாக சொல்லி இந்த முதல்ல காப்பு செய்யும் என்பதாக இதை பாடுகிறார். இப்படி பாடி முடிச்சதுக்கு அப்புறம் அவர் ஆரம்பிக்கக்கூடிய முதல் பாடல் அதையும் தான் சொன்னோம். அதை இன்னொருத்தரும் பாடுவோம். செங்கதேர் உச்சி திலகம் உணர்வுடையோ மாதுளம் போது மென்கடி குங்கும தோயம் என்ன விதிக்கின்ற மேனி அபிராமி என்ற விழுத்துணையே. இந்த பாட்டினுடைய முதல்ல சாதாரண தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா இலக்கியங்களும் சமய இலக்கியங்கள் அதுலேயும் ரொம்ப சிறப்பான இலக்கியங்கள் எல்லாமே எப்படி தொடங்கும்னா உகாரத்தில் தான் தொடங்கும். இந்த முதல் வார்த்தை இருக்கு இல்லையா, எழுத்து, இந்த முதல் வார்த்தையினுடைய முதல் எழுத்து அது உகாரமாகத்தான் இருக்கும். உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நில உலாவிய நீர்மலி வேணியன் அப்படி பாடுகிற அந்த பெரிய புராணத்தில் அந்த பாட்டினுடைய முதல் வார்த்தையே உலகலாம். உலகம் யாவையும் தாமுல வாக்கலும் கம்பராமாயணத்துல கம்பன் உலகம் யாவையும் அந்த உகாரத்துல தான் தொடங்குவது என்பதாக. அதே மாதிரி இந்த இடத்திலையும் கூட நக்கீரருடைய திருமுருகாற்று படையும் அப்படித்தான் ஆரம்பிக்கிறது. உலகம் உழப்ப முதல் வார்த்தையே அப்படித்தான், உலகம் உலகு ஊ இது வரும். அதே பாணியை பின்பற்றி இந்த ஊ என்ற சொல் வார்த்தை முதல்ல இருக்கணும் எழுத்து, அதுல அப்படி ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறார். இப்ப இந்த அம்பாள் அவருக்கு பூரணமாக அந்த வடிவம் கண்ணுக்கு முன்னாக புறப்படுகிறது. இதற்கு பேர் சமுதாய சோபை அப்படின்னு பேர், கலெக்டிவ் பியூட்டி. சமுதாய சோபைக்கும் அங்க சோபைக்கு வித்தியாசம் இருக்கு. ஒவ்வொரு அங்கமாக வர்ணிக்கிற போது அந்த அங்க சோபை வெளிப்படும். கலெக்டிவா மொத்தமா நம்பாளை பார்த்த உடனே நம்பாளுடைய அழகை என்னை எப்படி கவருகிறது என்பதை பார்க்கிற போது சமுதாயம் என்று சொன்னாலே கலெக்டிவ்னு அர்த்தம். இப்ப நம்ம இந்து சமுதாயம்னு சொல்றோம், இது கலெக்டிவ், எல்லாரையும் சேர்த்து பார்க்க சமஷ்டி அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த சமஷ்டிக்கு பெயர் தான் சமுதாய சோபை அப்படின்னு பேர் இருக்கு. அந்த சமுதாய சோபையை வர்ணிக்கக்கூடிய பாடலாக முதல் பாடல் அமைகிறது. அப்படி அமைகிற போது அவர் என்ன நினைச்சு பார்க்கிறார், இதுக்கு என்ன அம்பாளுக்கு என்னத்தை சொல்லி நம்ம வந்து உண்மையாக சொல்றது அப்படின்னு யோசிச்சு பார்க்கிறார். தெரிந்தவற்றை ஓமையாக கூறி தெரியாத ஒரு விஷயத்தை புலப்படுத்துவதற்கு பெயர் தான் உபமா. உபமா காளிதாசகா, காளிதாசனுக்கு நிகரான ஓமைகள் சொல்லக்கூடியவன் கிடையாது, கம்பனுக்கு நிகரான ஓமைகள் சொல்லக்கூடியவனும் கிடையாது. இங்க அபிராமிப்பட்ட ஓமை சொல்லலாம், எதுக்கு, அம்பாளுடைய அழகுக்கு. அம்பாளுடைய அழகு எப்படி இருக்கு, அவளுடைய ரூபம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்ல வருகிற, அப்படி சொல்ல வருகிற போது ஒவ்வொரு வார்த்தையை போடுற. இன்னொன்னு அது ஒன்றும் அவ்வளவு சரியான நான் சொன்ன மாதிரி ஆளுநர் அப்படின்னு சொல்லி இன்னொரு விளக்கத்தை சொல்லி அதுதான் கரெக்ட்னு நினைக்கிறார். இன்னொன்னு இதுவும் தப்பு. அப்ப அதுக்கு அடுத்தது இப்படி சொல்லிக்கொண்டே போற. அதுக்கப்புறம் நிச்சயமா இந்த எதுவுமே இந்த எந்த உபமானமும் அம்பையினுடைய அழகுக்கு ஈடாகாது அப்படிங்கிற நிலைமையில அம்பிகையே சரணடைந்து அம்பிகையினுடைய அழகு அப்படின்னு சொல்லி முடிச்சு வர. அதனால இந்த உருவத்தினுடைய பிரகாசத்தை முதன்முதல்ல சொல்லுகிற வார்த்தை என்ன அப்படின்னு பார்த்தா, உதிக்கின்ற செங்கதிர், உதய சூரியன்.
நல்லா கவனிச்சுங்க. இதை யாரெல்லாம் செலக்ட் பண்ணியிருக்காளோ அவளை நீங்க எப்படி நாத்திங்கன்னு சொல்லு. இதுவே இவாழ எல்லாருமே இதைத்தான் சொல்லியிருக்கா. அதுல நம்பிக்கை இருக்கிற காரணத்தினாலதான் அந்த வார்த்தையை அவர்கள் செலக்ட் பண்ணி இருக்கிறார்கள். இந்த உதய சூரியனுக்கு என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தாக்க, இந்த சூரியோதயத்தையே எல்லாரும் சொல்லுகிற போது அருணோதயம் அப்படின்னு தான் சொல்லுவோம். இந்த அருணை, அதாவது நாம என்ன பண்ணுவோம்னா, சூரியன் வந்து ஒரு தேர்ல புறப்பட்டு வரோம். அப்படி வருகிற போது முதல்ல அந்த தேர் இப்படி திரும்பி வருது. அப்படி வருகிற போது முதல்ல கண்ணுக்கு யார் புறப்படுகிறார் என்று சொன்னால் சூரியன் அல்ல, தேரோட்டி தான். அந்த தேரோட்டி அருணன். அந்த தேரோட்டியாக இருக்கிற அருணன் கண்ணுக்கு தென்படுகிறானே, அந்த சூரியோதயம். அதாவது இப்பதான் ரைசிங் சன் அப்படின்னு சொல்ற இல்லையா, எழும்புகிறது வானத்துல. இந்த எழும்புகிற ஞாயிறு அப்படி வருகிற போது அதற்கு பெயர் அருணோதயம். அருண என்று சொன்னாலே அந்த இளம் சிவப்பினை காட்டக்கூடியது. சூரியோதய நேரத்துல மட்டும்தான் இந்த இளம் சிவப்பு இருக்கும். இந்த ஊருக்கு பேர் வேண்டும்னு நேபான் ஒரு இடம் இருக்கு. இந்த நேபாளுக்கு பேர் இல்லாம இருந்தது. நேபாள்னா நார்த் ஈஸ்ட் பிராண்டியர் ஏஜென்சி, இட் வாஸ் டோட்டலி நெக்லெக்டட் ஏரியா. அங்க ஒண்ணுமே கிடையாது. அந்த ஏரியாவை யாரும் கவனிக்கல. நேரு பீரியட்ல ஒரு பேரும் கவனிக்கல. அதனால சைனாக்காரன் கபலீகரம் பண்ணி அதை முழுக்க ஆக்குபை பண்ணிக்கிட்டு 6 மாசம் வரைக்கும் அங்கேயே இருந்தான். அந்த நேபாவை மீட்டு அதுக்கப்புறம் இந்த நேபாவை காப்பாற்றணும்னு முடிவு பண்ணி இந்திரா காந்தி முடிவு பண்ணின போது இந்த மேகாலயா, அதுல சமஸ்கிருத துணி இருக்கு, ஆனா நாகாலாந்து மிசோரத்துல இல்லை. அதனால இந்த வார்த்தை வந்து இந்த ஊருக்கு ஏதாவது பெயர் வைக்கணும்னா அது சமஸ்கிருதமா இருக்கணும், இந்துத்துவத்தோடு சம்பந்தப்பட்டதாக இருக்கணும்னு முடிவு பண்ணி என்ன பண்ணினா, அந்த ஊர்ல லெப்டினன்ட் கவர்னரா நம்ம ஊர்ல ராஜான்னு திறந்தார், கேஏஏ ராஜானுக்கு. அவர் தான் அந்த ஊர்ல லெப்டினன்ட் கவர்னர். அவர் இடத்துல நீ ஒரு பேரை செலக்ட் பண்ணி வை அப்படின்னாரு. அவர் சொன்னார், சாய்பா பட்டவனா கேட்டு பாக்குறேன். அவர் என்ன ஒரு பேர் கொடுக்கிறாரோ ஏத்துக்கலாம் இல்லையா, நான் ஏத்துக்கிட்டா. அந்த மாதிரி வச்ச பேர் தான் அருணாச்சல் பிரதேஷ். அந்த ஊருக்கு எப்படி பேர் வைக்கிறதுன்னு சாய்பா பாட்ட கேட்ட போது, அது பூர்வாஞ்சல் அப்படின்னு வைக்கலாம், அருணாஞ்சல் அப்படின்னு வைக்கலாம், உதயாஞ்சல் அப்படின்னு வைக்கலாம். மூணுமே சூட்டு. ஏன்னா நம்ம ஊர்ல சூரியன் உதிக்கிற முதல் இடம் அதுதான். இந்த பாரத நாட்டிலேயே நீங்க எந்த ஊர்ல போய் சூரிய உதயத்தை முதல்ல பார்க்கலாம்னா, வெடிகாலத்துல 3 மணிக்கு சூரியோதயம் தெரியக்கூடிய ஒரே ஒரு இடம் அருணாச்சல பிரதேசம். அதனால அருணாச்சல் அப்படின்னு சொன்ன உடனே வளர்த்தா ரொம்ப சந்தோஷமா போச்சு. அந்த பேர் தான் எதுக்காக அதை சொன்னேன்னா, இந்த அருணா அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கறத இப்ப இந்த வார்த்தையை போட்டுட்டு இது வேண்டாம் ஏன் அப்படின்னு சொல்லி அடுத்த வார்த்தைக்கு ஏன் அவர் மூவ் பண்ணினார் அப்படின்னு சொன்னா, அதுக்கு ஒரே ஒரு காரணம், இந்த உதிக்கின்ற பொழுது இந்த சூரியன் இளம் சூடா இருக்கார். நமக்கும் அங்கே போய் நின்று பார்க்கணும்னு தோணும். கன்னியாகுமரியில் போகணும், கடற்கரையில் நிற்கணும், உதய சூரியன் உதிக்கிறத பார்க்கணும், சூரியோதயத்தை பார்க்கணும். இதுக்குன்னே டைமிங் எல்லாம் பிளான் பண்ணி நம்ம சூரியோதயம் பார்க்கறதுக்குன்னே கன்னியாகுமரிக்கு போகிறோம். சூரியோதயம் அது ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சூரியோதயம் அதை பார்க்கக்கூடிய போது ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கு. ஆனால் கொஞ்சம் மேலே 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 எழுந்து வந்தான்னா அவன் தகிக்க ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறமா அது என்ஜாயபுளாக இல்லை. ஆனா இந்த அம்பாள் எப்படி இல்லையா, நம்மட்டுக்கு உதிக்கின்ற செங்கதிர் அப்படின்னு சொல்லிட்டேன். செங்கதிர்னா அது அப்படியே உதிக்கின்ற செங்கதிராகவே இருக்க முடியாது. அது மேலே எழும், அது வளரும். அப்படி வளருகிற போது சூடு அதிகரிக்கும், அது வெப்பத்தை கொடுக்கும். ஆனா அம்பாளும் வெப்பத்தை கொடுக்காதவள், எப்பொழுதுமே இதத்தை மட்டுமே கொடுக்கக்கூடியவள். அப்படி இருக்கிற போது இந்த வார்த்தை எனக்கு பொருத்தமானதாக தோன்றவில்லை. அம்பிகை ஒரே இதமான குளிர்ச்சியுடன் கூடிய, குளிர்ச்சினா ரொம்ப குளிர்ச்சியாகவும் இருக்கக்கூடாது. சூரியோதய நேரத்துல என்ன ஒரு பியூட்டினாக்க, சூரியன் உதிக்கிற அந்த நேரத்துல அந்த குளிர்ச்சியும் இருக்கும், அதே நேரத்துல கொஞ்சம் வெம்மை, எந்த அளவுக்கு உடம்புக்கு தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் அந்த வெம்மையும் இருக்கும். அதனால அந்த இடத்துல போய் நாம இந்த வார்த்தையை போட்டு விட்டோமே, இது வேண்டாம். அது மட்டுமில்ல, உதிக்கின்ற சூரியன் மறையவும் செய்வான். சூரியோதயம் எவ்வளவு நேச்சுரலோ, எவ்வளவு சத்தியமோ, அவ்வளவு சத்தியம் சூரிய அஸ்தமனம். ஆனா அம்பாள் அப்படி இல்லையே, அம்பாள் தோன்றுவாள் மீண்டும் மறைவாள் அப்படின்னா ஒண்ணும் கிடையாது. ஆகவே இந்த சூரியோதயத்தை நான் வச்சதே ரொம்ப தப்பு.
அது மட்டும் இல்ல, சூரியன் உலகம் முழுவதையும் ஒரே நேரத்தில் பிரகாசிக்க செய்கிறது இல்ல. இந்த சூரியோதயங்கிற வார்த்தையே ஒரு அப்செட் உண்மையிலே சூரியன் உதிக்கிறாங்க. நாமளும் எவ்வளவு பெரிய பொய்ய எவ்வளவு உலகத்துல சொல்லிட்டு இருக்கோம். இதெல்லாம் மாயைங்கிறதுக்கு, மித்து அப்படிங்கிறதுக்கு நமக்கு உதாரணம் வேற ஒண்ணும் வேண்டாம். இந்த ஜெகன் மித்யா அப்படின்னு சொன்னாரு, ஜெகன் மித்யாவுக்கு ஏதாவது ஒரு சிம்பிள் நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி தெரியணும்னா சூரியோதயம் தான். சூரியன் உதிச்சுட்டான்னு இருப்போம், சூரியோதயம் ஆயிட்டு திரும்போம். எப்ப சூரியன் உதிச்சான், எப்ப மறந்தான், அவன் மறையறதும் இல்லை உதிக்கிறதும் இல்லை. இந்த உலகம் தான் சுத்தின்னு இருக்கு. இந்த உலகம் சுத்தின்னு இருக்கிற போது அவன் எந்த இடத்துல இருக்கானோ அதே இடத்துல தான் இருக்கான், அவனும் சுத்தின்னு இருக்கான். இப்ப பியூட்டி என்னன்னா, நம்ம ஊர்ல சூரியோதயம், அமெரிக்காவுக்கு சூரியோதயம் இல்லை, நம்ம ஊருக்கு சூரியோதயம், லண்டனுக்கு சூரியோதயம் இல்லை. அப்படின்னா சூரியன் ஒரே நேரத்தில் உலகம் முழுவதையும் பிரபஞ்சத்தை பிரகாசிக்க செய்வதில்லை. ஆனால் அம்பிகையோ அப்படி இல்லை, அவ எல்லாரையும் ஒரே நேரத்தில் எல்லா சர்வ பிரபஞ்சத்தையும் பிரகாசிக்க செய்கிறவள். அதனால இது நல்லது இல்லைன்னு. ஆனா இந்த மாதிரி உச்சித்தில அந்த உதிக்கின்ற செங்கதிர் அப்படிங்கிற வார்த்தையை ஏன் போட்டோம்னு யோசிச்சு பார்த்தேன். லலிதா சகசிரநாமம் அவருக்கு மனப்பாடம், அதனால மனசுக்குள்ள அந்த லலிதா சகசிரநாமம் தான் ஓடிட்டு இருக்கு அவருக்கு. அவர் எந்த நீங்க அபிராமி அந்தாதியினுடைய எந்த பாடலை பார்த்தாலும் சரி, அந்த பாடலை லலிதா சகசிரநாமத்திலிருந்து விலக்கி வைத்து பார்க்கவே முடியாது. ஏன்னா அவர் மனசுல எது ஓடிட்டு இருக்குன்னா, இந்த உத்தியம் பாண்டு சகசராபா, அந்த உதிக்கின்ற செங்கது அப்படின்னு பார்த்தா எவ்வளவு பெரிய ஆயிரம் சூரியர்கள் ஒரே நேரத்தில் உதித்தது போன்று அந்த மாதிரி வருது. உத்தியப்பானு சகசர கோடி சத்ருஷாம், மீனாட்சி பஞ்சரத்னத்தினி இந்த வார்த்தை வருகிறது. அதனால அம்பிகையும் ஜோதி சுரூபியா இருக்க, ஜோதி பிழம்பாக இருக்கிறார். அப்படி இருக்கிற போது இந்த உதாரணம் அவ்வளவு சரியில்லை, இந்த ஓமையை விட்டுட்டு அடுத்த ஓமைக்கு போகலாம் என்பதாக முடிவு செய்து உச்சி திலகம் அப்படின்னு ஒரு வார்த்தைக்கு வந்த இந்த உச்சி திலகம் அப்படின்னா என்னங்கிறத நாளைய தினம் பார்ப்போம். ஆத்தாடு எங்கள் அபிராம வல்லிகை, அண்டமெல்லாம் புத்தாடை மாதுளம்பு நிறத்தாடை, புவியடங்க காத்தாடை அங்கையில் பாஷாங்குஷமும் கரும்பு வில்லும் சேர்த்தாடை, முக்கண்ணியை தொழுவார்க்கு ஒரு தீங்கில்லையே, கலையாத கல்வியும் குறையாத வயதுமோர் தவடு பாடாத நட்பும், கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுவினி இல்லாத உடலும், சலியாத மனமும் அன்பு அகலாத மனைவியும் தவறாத சந்தானமும், தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத குடையும், தொலையாத நிதியமும் கோணாத கோதமொரு துன்பம் இல்லாத வாழ்வும், துய்யனின் பாதத்தில் அன்பும் உதவி பெரிய தொண்டரோடு கொண்டு கண்டாய், அலையாழி அரிதுயில்கள் மாயனது தங்கையே, ஆதி கடவுரின் வாழ்வே அமுதீசர் ஒரு பாகம் அகலாத சுகபாணி அருள்வாமி அபிராமியே, திருக்கடவுர் வாழ் அபிராமி திருவடிகளையில் சரணம். நாளைய தினம் சரியா ஆற்றம் தொடங்குவோம், எட்டே காலத்தை நிச்சயமா முடிச்சுக்குவோம்.